தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரெண்டே புக்கு தான் எழுதியிருக்கேன். முதல் புக்கு பேர் திரைச்சீலை, இது ரெண்டாவது புக்கு. இது நான் எழுதினதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நான் தமிழ் படித்ததே கிடையாது, ஹிந்தி தான் படிச்சிருக்கேன். நானும் பாமரனும் ஒரே பள்ளியில் தான் படிச்சிருக்கோம், அவர் எனக்கு ஜூனியர். குஜராத்திகள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில் ஹிந்தியும் ஆங்கிலமும் மட்டும்தான் படிச்சிருக்கேன். தமிழ் என்னுடைய ஆர்வத்தில் நான் தினத்தந்தி படித்து எழுதினது தான் இந்த ரெண்டு புக்கு. முதல் புத்தகத்துக்கு தேசிய விருது கிடைத்தது, தேசிய திரைப்பட விருது. கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு பிறகு கிடைத்தது. அதைவிட பெரிய விருதாக நான் கருதுவது எனது நண்பர்கள், வாசகசாலை நண்பர்கள் தரும் இந்த விருது தான். ஏன்னா நான் இவங்களை ரொம்ப காலமாக கவனிச்சிட்ருக்கேன். வாசகசாலை கூட்டங்களில் கோயம்புத்தூரில் பேசியிருக்கேன். அப்புறம் அவங்க கூட நீண்ட காலம்னா என்ன, ஒரு ரெண்டு வருஷமாக அவங்க அட்டைகளுக்கெல்லாம் நான் ஓவியம் வரைஞ்சிட்ருக்கேன். அந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப ஒரு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப இயல்பான முகங்கள், கருத்த முகங்கள், நம்முடைய தமிழ் முகங்கள், இந்த மாதிரி முகங்கள் தான். அரிதாரம் பூசிய எந்த முகமும் கிடையாது. அதை வரைவதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இவங்களோட செயல்பாடுகளை பார்த்துட்டே இருக்கேன். இந்த புத்தகத்துக்கு கிடைக்கிது, புத்தகம் வெளிவந்து ஒரு 3 மாதம் தான் ஆயிருக்கு. இதற்கு கிடைத்திருக்கும் முதல் விருது தான் இது. இது வந்து ஒரு எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருது. இவர்கள் கையால் வாங்குவது எனக்கு தெரிந்த, மிகவும் தெரிந்த அறிமுகமான இவர்கள் என்னை அங்கீகரிப்பதுங்கிறது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மேடையில் இருப்பவர்களை இல்லை, பாதி பேர் என்னுடைய நண்பர்கள் தான். இவர்கள் முன்னிலையில் இந்த விருதை வாங்குவது எனக்கு இன்னும் பெருமையான ஒரு விஷயம். எனக்கு இன்று உடல்நலம் சரியில்லை என்பதால் மிக குறைவாக பேசுகிறேன், நீங்களும் தப்பித்து விட்டீர்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.